நெல்லையில் மருத்துவ படிப்புக்கு தேர்வான 7 பேருக்கு அதிமுக சார்பில் 1 லட்சம் ரூபாயை அமைச்சர் உதயகுமார் வழங்கினார். நெல்லை மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் படித்து 7.5% சிறப்பு இடஒதுக்கீட்டில் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த 6 பேர் சுயநிதி பிரிவில் தேர்வான ஒருவருக்கு அதிமுக சார்பில் தலா 1 லட்சம் ரூபாயை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் உதயகுமார் வழங்கினார். அப்போது அவர் கூறுகையில், தமிழக அரசின் உள் ஒதுக்கீட்டால் அரசு பள்ளிகளில் படித்த 313 பேர் மருத்துவம், 92 பேர் பல் மருத்துவம் படிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது. இவர்களுக்கு கல்வி கட்டணத்தை அரசு செலுத்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு தமிழ்நாடு மருத்துவ சேவைக் கழகத்தில் தனியாக சுழல் நிதி உருவாக்கி கல்லூரி நிர்வாகத்திடம் நேரடியாக செலுத்தப்படும். நடப்பாண்டில் அவசர நிலையை கருத்தில் கொண்டு தற்போது தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு அந்தந்த மாவட்ட அதிமுக சார்பில் தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. நெல்லை மாவட்டத்தில் 7 பேர், தென்காசியில் 10 பேருக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. முதல்வர் கொண்டு வந்த மருத்துவ படிப்புக்கு உள் இடஒதுக்கீடு சிறந்த சமூக சீர்திருத்த நடவடிக்கை. இதன் மூலம் எளிய குடும்பத்தைச் சேர்ந்த கல்வியில் சிறந்த மாணவர்களுக்கு புதிய நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. இச்சட்டத்திற்கு உரிமை கொண்டாட திமுக பல்வேறு அறிக்கைகளை வெளியிடுகிறது. இதை மக்கள் ஏற்க மாட்டார்கள். இவ்வாறு அமைச்சர் உதயகுமார் தெரிவித்தார். அமைச்சர் ராஜலட்சுமி, நெல்லை கலெக்டர் விஷ்ணு, எம்எல்ஏக்கள் முருகையா பாண்டியன், நாராயணன், இன்பதுரை, மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் தச்சை கணேசராஜா, முன்னாள் எம்பிக்கள் விஜிலா சத்யானந்த், பிரபாகரன், சவுந்தரராஜன், ஆவின் சேர்மன் சுதா பரமசிவன், அமைப்பு செயலாளர் கருப்பசாமி பாண்டியன், கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் பாப்புலர் முத்தையா, மாவட்ட அவைத்தலைவர் பரணி சங்கரலிங்கம், நிர்வாகிகள் ஏ கே சீனிவாசன், மஹபூப் ஜான், பள்ளிக்கோட்டை செல்லத்துறை, மருதூர் ராமசுப்பிரமணியன், எஸ்கேஎம் சிவகுமார், பெரிய பெருமாள், கணபதி சுந்தரம், முதன்மை கல்வி அலுவலர் செந்தில்வேல், நேர்முக உதவியாளர் டைட்டஸ், மாவட்ட நீட் பயிற்சி ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மாவட்ட வருவாய் அலுவலர் பெருமாள் நன்றி கூறினார். தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அவர்களையும், மாண்புமிகு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் அவர்களையும் அம்மாவுடைய அரசு கல்வி சமூக காவலராக அரசு பள்ளியிலே படித்த மாணவ செல்வர்களுடைய மருத்துவ மாணவர்கள் அவரை நலவாழ்த்துகிற இந்தியாவிலே முன்மாதிரியாக அன்னை தமிழகத்தில் அரசு பள்ளியிலே படித்த மாணவ செல்வர்களுக்கு 7.5% தனி சட்டமாக இயற்றி இன்றைக்கு இந்த 7.5% இடஒதுக்கீடு காரணமாக 313